Hello CVS, welcome back to my channel. After long time for our video சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு மேலே ஆயிருச்சு. என்ன ரீசன் சொன்னா என்னோட சிஸ்டர் வெட்டிங் வந்துச்சு. சோ அதுல கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன். அதுக்கு அப்புறமா வந்து ஒரு மாதிரி வீடியோ போடவே எல்லாம் போயிருச்சு. சோ இதுக்கு அப்புறமா ஹோப்ஃபுல்லி வீடியோஸ் வரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, என்ன யூடியூப் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டியா, என்ன வீடியோஸ் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கேரிங்காக வேண்டி ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் ஹோப்ஃபுல்லி. அதுக்கு போது எங்களோட சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. நாங்கள் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதுன்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் இந்தியா போனதை வந்து வ்ளாக் போட்டிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூ பார்ட்டாக தான் இருக்க போகுது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதோட கண்டினியூ பார்ட்டாக இந்த வீடியோ. ரூமுக்கு வந்து ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து வெளியே போயிட்டு வரும்னு சொல்லிட்டு போகிறேன். எந்துக்கு போகிறோம்னு சொன்னால் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து மண்ணடி அதை அப்படியே சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற ஏரியா மண்ணடி அதை அப்படியே சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு போகிறேன். முஸ்கி ப்ரோ போகிறேன், பாய் பாய். ஓகே, ஃபஸ்ட்டில் நாங்கள் வந்து இங்கேயால் பேலஸில் இருந்து மேலே ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்துட்டு போவோம். பாருங்கள், மாட்டு வண்டியெல்லாம் போகுது. ஓகே, நான் அப்படியே கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ரூமில் இருந்து கீழே வந்துட்டேன். அப் எங்கே போகிறேன்னு ஐடியா இல்லை, ஜஸ்ட் அப்படியே போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு டீக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து டீ குடிக்கணும். டீ குடிப்போமா, அப்படி இல்லைன்னா சொன்னால் கரும்பு ஜூஸ் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. சொன்னால் கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. எங்கள் சார் இருந்துச்சுன்னு சொன்னால் கரும்பு ஜூஸே ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது. போகிற வேலை ஒரு ஜூஸ் ஷாப்பை கண்டேன். அந்த ஷாப்பில் போயிட்டு நான் அண்ணன்ட்டு கேட்டேன், அண்ணா கரும்பு ஜூஸ் இருக்கான்னு. அந்த அண்ணன் சொன்னார் வந்து கரும்பு ஜூஸ் எல்லாம் இல்லையா, அதை விட உனக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிள் வித் நன்னாரி மொஜிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் போட்டு தந்தார். ஜூஸ் கிடச்சிருச்சு, குடிச்சிட்டா எப்படிங்க சொல்கிறேன். ஐஸ் இல்லையாண்ணா? ஐஸ் இல்லையா? கொடுத்துடலாம் அவ்வளோண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. நல்லா தான் இருக்குது, செமையாக இருக்குது. நன்னாரி பானி அண்டு லைம் ப்ளஸ் அது வந்து பைனாப்பிள் என்னமா பிடிக்கிறான், செமை. ஓகே, ட்ரிங்கை குடித்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து சுற்றி பார்ப்போம். நாங்கள் ஒன் செகண்ட் டீ குடிக்கப்போ பார்த்தது சாரி. ஓகே, அந்த அண்ணா சொல்லிச்சு சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பில் சொன்னார். ஃபைன், அந்தளவுக்கு அவர் பில்டப் தந்த அளவுக்குன்னா இல்லை, ஃபைன் அப்படி சொல்லலாம். இந்த ஸ்ட்ரீட் தான் ஈவினிங் ஆகும்போது வேறு லெவல் க்ரௌட் வரும். நம்ம பாருங்கள், சாப்பாட்டு கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வரும் செம்ம க்ரௌட். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் இந்தியன் காஃபி அண்ட் டீ பாயோட கடை. அதில் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌட் வரும் இந்த டைமெல்லாம். நாங்கள் போய்ட்டு ஒரு டீயை குடிப்போம். நீங்கள் பாருங்கள், வார மாதிரியே கொஞ்சம் விட்டால் விட்டுருவாங்க. ஓகே, நாங்கள் போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு டீ. அண்ணா, அந்த கேக் மாதிரி ஒன்று இருக்கும், அது இல்லையாண்ணா? கேக் மாதிரி ஒன்று இருக்கும், அது இல்லையா? அது இல்லைண்ணா, மற்றது போண்டாவா? போண்டா இல்லை, மற்றது இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் இருக்குமே அது. சாரி. ஓகே, நாங்கள் டீயை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வாக் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். ஸோ டீயை பற்றி சொல்லலாம்னு சொன்னால் செம்மையாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் இப்படி ஒரு டீ ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு செம்மையான ஒரு டீயாக தான் இருந்துச்சு. சீரியஸ்லி வேறு லெவல். அப்படியே நான் வந்து சிட்டி சைடுக்கு வந்துட்டேன்னா ஃபோன்ஸ் பார்க்குறதுக்கு வந்தேன்னா ஃபோன்ஸ் பார்க்குறதுக்காக வந்தேன். அதுக்கப்புறமா பாருங்கள், ரிட்டன் நான் பேலஸுக்கே போயிட்டுக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ க்ரௌடும் இல்லை, அவ்வளோ ஒர்த்தும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு நான் ரிட்டன் பேலஸுக்கே போகிறேன். ஓகே, நான் என்ன இது பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக கண்டினியூ பண்ணுறேன். அப்பாட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நாங்கள் வந்து தலப்பாக்கட்டிக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு அனுப்ப போகிறோம். ஓகே நான் அப்படியே போக முடிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். பை பை. ஓ இன்னைக்கு மேட்ச் நடக்குது. அவங்க பாருங்கள் லைட் விளங்குது பார்த்தீங்கன்னா, அதுங்க தான் வந்து ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்குது. ஓகே தலப்பாக்கட்டிக்கு வந்துட்டோம். குளிச்சு ஷெம்பா போட்டால் எனக்கு ஒரு மாதிரியாக முடி போச்சு. எங்கே எங்கெல்லாம் வீடியோ பாருங்கள். ஐயோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சிவிஎஸ் வரும்போது ஏர்போர்ட்டில் மீட் பண்ணாமல் தான் இவங்க எல்லாரையுமே வீடியோவில் காட்டிக்கொள்ளலாம் போயிடுச்சு. அந்த சுச்சுவேஷனில் நாங்கள் வர லேட் ஆனதுனால இவங்க எல்லாருமே இப்போ சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருக்குதா? பிரியாணியா? ஆ தலப்பாக்கட்டு பிரியாணி. அதெல்லாம் சாப்பிட்டீங்க? அப்போ சாப்பிட்டீங்க? நான் இவர்தான் ரிவ்யூ கேட்கணும். இவரை விட்டா எனக்கு யாரும் இல்லை. சொல்லுங்களேன் ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டு. வாழையிலே தின அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இந்த இந்த ஒரு ரிவ்யூ போதும் எனக்கு. யூடியூப் கண்டென்ட்டுக்கு ஃபுல்லாக ரெடி இன்னைக்கு. ஆனால் எவ்வளோ தான் தின்னாலும் பஸ் காசு ஸோ பஸ் தான் பேமெண்ட்டை கொடுக்குறாரு. எங்களோட நொஸ்கி அவர் தான் பேமெண்ட்டை கொடுப்பாரு. அதுக்காட்டி வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு ஓகே என்னோட ரைஸ் வந்துருச்சு. பிரியாணி, மட்டன், எக் பிரியாணி செஞ்சுக்கிறாங்க. ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செம தூக்கலாக இது. செமையா இது. இந்த மட்டன் கறி நல்லா வெந்து இந்த மாதிரி இருந்தால் தான் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது நல்லா. ஓகே இன்னும் முடிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நாங்கள் சாப்பிட்டோம். செம என்னடா அந்த பொட்டில் தரதான் நிறைய தருவாங்க. அது பெஸ்ட்டாக இருக்குது உண்மையிலே. அது ஃபுல்லாக நாட்டி நல்லா சாப்பிடுது. அது மட்டும் நல்லா இது. மற்றபடிக்கு வந்து சாப்பாடு எப்படின்னு சொன்னால் ஒரு 60-70% போடலாம். நான் அங்கே சாப்பிட்டதை கம்பேர் பண்ணும்போது நான் பேசுவீங்க ஏன்னா சொல்ல பார்த்தீங்களா? சொல்லுங்கள் எப்படி இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்துச்சு. தலப்பாக்கட்டுக்கு வந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோம். நல்ல நல்ல சாப்பாடு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் இங்கே சொல்லுங்கள் நல்லா வந்து இங்கே தலப்பாக்கட்டில் சாப்பிட சொல்லி. கண்டிப்பாக வாழை இலையில் வச்சு நாங்கள் வச்சு டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. மிச்சது அவங்களோட சிஸ்டம் எல்லாம் நல்லா குக்கிங். ஹலால் சாப்பாடு கண்டிப்பாக ஹலால் இருக்குது. எல்லா விஷயத்தில் நல்லா நல்ல ஒரு போர்ஷன் நல்ல ஹெவியாக ஆகிடுச்சு. நல்ல மஷாலா நல்லா காணிச்சாங்க. பார்த்தீங்களா இவர் வந்து ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வந்து என்கிட்ட இப்போ ரிவ்யூ தந்திக்கிறார். அவர் வந்து சூப்பர் வேறு லெவல். காய்ஸ் நம்ம தலப்பாக்கட்டி வந்து சரியாக சாப்பிட்டு பாருங்கள். இந்தியா டவுன், இந்தியா சிட்டி. அண்ணா வணக்கம். ஆ யூடியூப் ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. சரி ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. என்ன சொல்கிறா? ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆ சூப்பர் போது போது. ஓகே இங்கே பாருங்கள் நிறைய ஹோம்லெஸ் பீப்புள். நான் ஆல்ரெடி நிறைய இதற்கு சொல்லிட்டேன். எல்லோரும் வந்து இங்கே பாருங்கள். இதுவே ஜப்பானை இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரோட் க்ராஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களே போய்க்கு நின்றுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பட்டா பட்டு சாவிலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் பாருங்க, ரோட்லேயும் சாப்பாட்டு ரோட்லேயும் அவனை வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இப்படி தான் ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்லாம் பாருங்க, அவன் அவனோட குடும்பமே இங்கே இருக்குது. ரோட்டில் சட்டி முட்டி எல்லாம் இங்கே தான் வீடு ஆடிட்டான் ஹோம்லெஸ் பீப்புள்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட வாங்கிக்கிறாங்க. நான் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு ஆட்டால் 6 பேர். ஸ்ரீலங்கா இல்லை அதுதானே. அறுபதுரா நகரத்தை டெய்லி பெறுகிறேன். ஆட்டாவா காரா இது? சதீஷ்யா, சூப்பர் சூப்பர். ஓகே, நாங்கள் வந்து மண்ணடிக்கு வந்துட்டோம். என்னோடய ஏரியாவுக்கு மொஜிட்டோ குட்டிப்போம் சொல்லி வந்துக்கிறோம். சிட்டி மொஜிட்டோன்னு ஒத்து போடுறவங்களால வேற மாதிரி. ப்ரோ ஃபுல்லாக போட்டு தான் ப்ரோ. ஓகேயா, ஃபுல்லாக போட்டு தான் ப்ரோ. ஃபுல்லாக போட்டு தர சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. फुल डालने के बाद उसको इसमें मरेगा ना तो सबको वो वीडियो निकाला यूट्यूब में. और जहाँ स्वीट डाला इसमें तो खाना चलता है. आगे डाल दिया फटाफट. हाँ बस डाल. चले मिला को उसको पैन कर दे. नेक्स्ट ऑर्डर क्या है देवा क्या है. स्टो कुछ सामने आएगी थी. सूपर है सूपर सूपर ना कुछ स्पाइस போடணுமா? ஆமாம் போடலாமா? கொஞ்சம் ஸ்பைஸை போட்டுன்னு சொன்னால் செம்மையாக இருக்கும். வேற மாதிரி பாருங்க. உள்ளது மின்ட் மின்ட்டா துளசியா? மின்ட் மின்ட் தானே. லைம் போட்டிருக்கு, மின்ட்டு, அதுக்கப்புறமா இந்த சில்லி சிரப். ஆ புரிய நைஸ்ண்ணா. சூப்பர் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாரு. சூப்பர்ண்ணா, போய் வரேன், பாய். ஓகே, அண்ணனோட கடையில் அவர் வந்து எனக்கு ஸ்பெஷலாக போட்டு தந்து யூடியூப்னு சொல்கிற டைமில் ஸ்பெஷலாக போட்டு தந்து போதாதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் போட்டு தந்தாங்க. சாம அண்ணா தேங்க்யூ. இந்த வீடியோ பார்ப்பீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச். ஓகே, ரூமுக்கு வந்துட்டேன். Next day, itu udah 6 முடிச்சுக்கிறேன் தூங்கிட்டு மிச்சத தான் tomorrow I will continue